சதாசிவம், சதாசிவம், மகனே அடடே சதாசிவம், அம்மா அப்பா நன்றாக இருக்கிறாய் பாருங்கள். மகனே? நன்றாக இருக்கிறேன். காசியிலிருந்து வந்திருக்கும் உங்களை அந்த பார்வதி பரமசிவன் போல் நினைத்து நமஸ்கரிக்கிறேன். ஆயுஷ்மான் பவா, கோவிந்தன் செட்டியார் வந்து தகவல் கொடுத்தாரா? மகனை சதாசிவம், யாரப்பா அந்த பக்ரி? அம்மா, அவர் பக்ரி அல்ல, அவர் பெயர் பாபா. அவர் இந்த ஊருக்கு வந்திருக்கும் யாத்திரிகர். நமது இல்லத்தில்தான் விருந்தினராக தங்கியிருக்கிறார். அப்படியா? நாங்கள் வீட்டில் இல்லை என்றவுடன் உனக்கு துளிர் விட்டு விட்டது என்று சொல். தாங்கள் என்ன கூறுகிறீர்கள்? என்ன கூறுகிறேனா? சரிதான், வீட்டை பவித்திரமாக பாதுகாத்து பூஜைகள் செய்வாய் என்று எண்ணியிருந்தோம். ஆனால் நீ யாரோ ஒரு பக்ரியுடன் இந்த வீட்டிலேயே தங்கியிருந்திருக்கிறாய். நமது ஆச்சாரம் அனுஷ்டானம் எல்லாம் இதற்கு இடம் கொடுக்குமா? அம்மா, அமைதியாக பேசுங்கள். தாங்கள் அவசரப்பட்டு பேசிவிடாதீர்கள். பாபாஜி நம்மை போன்ற சாதாரண மனிதர் அல்ல, அவர் ஒரு இறை செல்வன். அவர் இங்கு வந்த பிறகுதான் இந்த தோடிபுரமே சுபிட்சமாக இருக்கிறது. அது சரி சதா, நமது ஆச்சார அனுஷ்டானங்களை எல்லாம் யோசித்து பார்த்தாயா? சாஸ்திரிகளே, எனக்காக வருந்தாதீர்கள். நாடகத்தில் காட்சிகள் மாறுவது போல்தான் வாழ்க்கையும். இன்று ஒரு காட்சி மாறப்போகிறது, நான் வருகிறேன். பாபாஜி, பாபாஜி, தாங்கள் எங்கேயும் போக வேண்டாம். எனக்காக அவர்களை மன்னித்து விடுங்கள். இந்த வீடு உங்களுடையது, தாங்கள் இங்கேயே தங்கிக் கொள்ளலாம். என்னை தடுக்காதீர்கள் பாபாஜி. காசி யாத்திரை முடிந்து திரும்பி வந்திருக்கும் தங்களின் தாய் தந்தையர் மனது கோணக்கூடாது. முதலில் அவர்களை திருப்தி செய்யுங்கள், நான் புறப்படுகிறேன். இப்படி திடுதுப்பென்று கிளம்பி போனால் எங்கே செல்வீர்கள்? விதியின் பாட்டையில் அதுவே என்னை உரிய இடத்திற்கு அழைத்துச் செல்லும், கவலை வேண்டாம். பாபாஜி, நான் வருகிறேன். பாபாஜி, பாபாஜி, பாபாஜி. பாபாஜி, 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 சற்று நில்லுங்கள் பாபாஜி. வந்தனம் பாபாஜி. வந்தனங்கள். எங்கே புறப்பட்டு விட்டீர்கள் பாபாஜி? தாங்கள் இந்த ஊரை விட்டே செல்வது போல் தெரிகிறதே. இல்லை, என் கடமை இன்னும் முடியவில்லை. எனவே நான் நிச்சயமாக இந்த ஊரை விட்டு செல்ல மாட்டேன். மன்னிக்க வேண்டும் பாபாஜி, தாங்கள் சதாசிவ சாஸ்திரிகள் வீட்டை விட்டு வெளியேறிவிட்டதாக சாஸ்திரிகள் கூறினார். அதற்காக அவர் மிகவும் வருந்தவும் செய்தார். நான் என்ன, அவர் மனதை விட்டா வெளியேறிவிட்டேன்? காலத்தால் அழியப் போகின்ற ஒரு கட்டடத்தை விட்டுத்தானே வெளியேறினேன். ஆனாலும் அவரால் அதை தாழ முடியவில்லை. தங்களை என் இல்லத்தில் வைத்து பாதுகாக்கவும் சொன்னார். என்ன பாபாஜி அப்படி பார்க்கிறீர்கள்? நான் ஏதாவது தவறாக பேசிவிட்டேனா? என்னை பாதுகாக்க விரும்புவதாக கூறினீர்களே, அதை எண்ணினேன், சிரிப்பு வந்துவிட்டது. இதில் சிரிக்க என்ன இருக்கிறது? தாங்கள் இந்த ஊரின் விருந்தினர், அபூர்வமானவர். போதும் புகழுரை. உம்மையும் எம்மையும் காப்பதே அந்த இறைவன்தான். என்னை பற்றிய கவலைகளை விட்டுவிட்டு தாங்கள் உங்கள் பணிகளை கவனியுங்கள். மாமதாக 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 மாமதாக
கணேசருக்கு மட்டும்தான் அந்த ருத்ரவீணை கிடைக்கணும். இப்ப நீ ருத்ரனா வேற யாராவது ருத்ரனாங்கிறது முக்கியம் இல்ல. சிவராத்திரி வர வரைக்கும் நாம எல்லாம் பொறுமையா எச்சரிக்கையா இருக்கணும், அதுதான் முக்கியம். இந்த சிவராத்திரி தான் தோடிபுரத்தோட மோடி மர்மங்கள்லாம் தெரிய போற கடைசி நாளா? ஆமா சங்கரா, ஒரு உயிர் போனாதான் அந்த ருத்ரவீணை கை மாறுங்கிறதுதான் உண்மை. ஆனா சுந்தர அம்மா தான் முந்தி மாதிரி குறை கேட்கறது இல்லைன்ற புது முடிவுக்கு வந்திருக்கா. என்ன நல்லா பாருங்க. இன்னைக்கு ராத்திரி அவங்க கூட நீங்க இங்கேயே தங்கிடுங்க. இன்னைக்கு ராத்திரி வீணை இசையும் கேட்கும், அதன் பிறகு அவங்க குணமாயிடுவாங்க. நமஸ்தே அஸ்து ருத்ர ரூபேப்யஹ கற்பூர ஆனந்த நீராஜனம் தர்சயாமி. அடே கோபாலா, எப்படி இருக்க? நல்லா இருக்க. பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுத்து. தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹே தன்னோ ருத்ர பிரச்சோதயார்த்த ஓம் நமச்சிவாய நமஹ. கோபாலா, பிள்ளைகண்டா யாரு? என் மருமா, பேரு மணிகண்டன். அப்படியா? நன்னா லட்சணமா இருக்கானே, என்ன படிக்கிறான்? எங்க சுவாமி, இவன் தாயாரும் தகப்பனாரும் ஒரு கார் ஆக்சிடென்ட்ல போய் சேர்ந்துட்டான். என் ஒத்தாசைக்காக கூட வச்சுட்டு இருக்கேன். பள்ளிக்கூடம் போற வயசுல எப்படியா? எங்க சுவாமி படிக்க வைக்க முடியாது. ஒண்ணு செய்யுமே, உம்மா ஒத்தாசைக்காக கூட வச்சுக்கலாமே. என்ன போய், நான் வருத்தப்பட்டா என்னையே மாட்டி விடுறாரு. தப்பு சுவாமி, என்னுடைய ஏலாமை தான் அப்படி பேச வச்சது. இப்பவும் இவனுக்கு நல்லது பண்ணத்தான் தோடிபுரத்துக்கே வந்திருக்கேன். சிவராத்திரி அன்னைக்கு பிறந்தவன், இவனுடைய அதிர்ஷ்டத்தை பார்த்தேடா. கவலைப்படாதே, நீர் நாளை காலம்பரை என்ன வந்து பாரோம், நான் ஏதாவது பண்ண முடியுமான்னு பாக்குறேன். கோயிலுக்கும் கூடமாட ஒத்தாசைக்கும் ஒருத்தர் தேவைப்படுறது. கூடமான ஒத்தாசையா இருந்த ராஜாமணி இந்த தோடிபுரத்துல இருக்கிறதுல அர்த்தமே இல்லைன்னு சிங்கப்பூர்ல ஏதோ பிள்ளையார் கோவில் மணி ஆட்ட போயிட்டான். ரொம்ப சந்தோஷம். அப்ப நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். சரி வாப்பா. முகத்துல ஈஸ்வர கலை, ஆனா அனாத. என்ன விதியோ? கலெக்டர் வாழ்,
என்ன இப்படி ஈரம் சொட்ட சொட்ட உட்காந்து வச்சிருக்க? உடம்புக்கு ஏதாவது? அதெல்லாம் ஒன்னாகாது பற்ற. இந்த கோயில்ல தெய்வீக கலையோட ஒரு பொண்ணு எங்கிட்ட வந்து உங்க மனைவியோட ராசியான மகர ராசிக்குரிய கணத்துல குளிச்சு கோடீஸ்வரனை தரிசிச்சா என் மனைவிக்கு குணமாகும்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு ராத்திரி அந்த வீணை இசையும் கேட்கும்னு சொன்னாங்க. அதான் என் மனைவியை அங்க போய் குளிப்பாட்டி கூட்டிட்டு வந்தேன். நேக்கு தெரியாம உங்களுக்கு யார் இப்படி ஒரு வழி காட்டினா? அந்த தெய்வாம்சம் உள்ள பொண்ணு சொன்னதை நான் பரிபூர்ணமா நம்புறேன். நீங்க யார சொல்றீங்க நேக்கு புரியலையே. நீங்க இப்ப பேசிக்கிட்டு இருந்த பட்டரோட பொண்ணு. இனி அதிகாரம் எனக்கு தானே. இத பத்தி யாருக்கிட்டையும் பிரஸ்தாபிக்காம காரியமே கண்ணா இருந்துட்டு போங்க. போற போக்குல யாரோ சொன்னதை எப்படி நம்பினாள்? இல்ல பற்றே, எனக்கு என்னவோ அந்த அம்பாளே நேர்ல வந்து சொன்னது மாதிரி இருந்தது. நீங்க தெரிஞ்சுதான் பேசுறா தெரியாம பேசுறா எனக்கு தெரியல. யாரோ உங்களை நல்லா குழப்பி இருக்கா? இனிமே இந்த ஊர்ல இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாதுன்றது என் அபிப்பிராயம். என்னடா சுவாமி ஆராதிக்கிறவனே இப்படி பேசுறான்னு நினைக்கப்படாது. அம்பாள்லாம் நேர்ல வந்து பேசுறதா இருந்தா என் பெரிய பொண்ணு மகிழிக்கு என்னைக்கோ கல்யாணம் ஆயிருக்கும். என் ரெண்டாவது பொண்ணுக்கு கண்ணு குருடா இருக்காது. இதுக்கு மேல நான் என்னத்த சொல்ல? ஆனா எங்கிருந்தோ வந்த உங்களுக்கு இவ்வளவு தூரம் நம்பிக்கை இருக்குன்னா ஆச்சரியமாவும் இருக்கு அனுதாபமாவும் இருக்கு. இந்த ஊர்ல இருக்கிற நாங்களே அந்த வீணை இசையை கேட்டு பல நாட்கள் ஆகி போயிடுது. உங்களுக்கு எங்க கேட்க போறது? சொல்லுங்க இன்ஸ்பெக்டர், உங்களை என்ன விஷயமா அனுப்பிச்சாரு? இந்த ஊர் பிரசிடென்ட் ஐயா ஒரு புதையல் எடுத்திருந்தார் இல்லைங்களா, அது சம்பந்தமா பிரசிடென்ட் ஐயாவுக்கு நீங்க வக்காலத்து வாங்கினதா சொன்னாங்க. அதுக்கு என்ன? இப்போ இந்த விஷயத்துல தாசில்தார் புகார் கொடுத்து எஃப்ஐஆர் போட்டாச்சு. இப்போ நீங்க என்ன ஸ்டெப் எடுத்திருக்கீங்கன்னு ஐயா கேட்டு வர சொன்னாரு. இப்ப என்ன வேணும்? அந்த புதையல் பானியா? ஆமாமா, அத பிரசிடென்ட் கடமாண்ட் இருந்தா அத அரசாங்கத்திட்ட ஒப்படைச்சாகணும். இல்ல அவரை கைது செய்யறத தவிர வேற வழி இல்ல. உங்களுக்காகத்தான் ஐயா அமைதியா இருக்காரு. சட்டப்படி அவர் வெளியில இருக்கிறதே தப்பு. கோர்ட் ஜாமீன்ல வந்திருந்தா பிரச்சனை இல்ல. சரி, இது விஷயமா உங்க இன்ஸ்பெக்டர் நான் அப்புறமா வந்து பாக்குறேன். சரிங்கம்மா. என்ன மன்னிக்கணும், நான் கோவில் பூஜை கிளம்பணும். வரங்கம்மா. சுந்தரம், என்னடி இது? மழை விட்டு தூவான விடாத கதையா இருக்கே. எதெது எப்பப்போ எப்படி எப்படி நடக்கணுமோ அது அது நடக்க ஆரம்பிச்சிருச்சுமா. இப்ப என்ன பண்ண போற? நம்மால இப்ப என்னடி பண்ண முடியும்? இதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ண? இல்ல நான் தான் என்ன பண்ணேன்? அப்பெல்லாம் நமக்கு யார் துணையா இருந்தாங்களோ அவங்க துணை நமக்கு இன்னும் இருக்குமா? நம்பு, நான் கோவிலுக்கு போயிட்டு வரேன். இந்த தோடீஸ்வரன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குமா? ஏன்னா எனக்கு நம்பிக்கை கொடுத்த அந்த பொண்ணோட குரல், கம்பீரம் எல்லாமே ரொம்ப தெய்வீகமானது. நிச்சயமா என் மனைவி குணமாயிடுவா. ரொம்ப சந்தோஷம். உங்க நம்பிக்கை பலிக்கட்டும். அந்த தெய்வீக குரல் உன்னுடையதானே? பரவாயில்லையே, ஒரு மனுஷனோட சோகத்தை தீர்க்க ரொம்ப வேகமா முன் வந்திருக்கியே. என்ன சுந்தராம்பா,
இது பாராட்டா இல்ல ஆதங்கமா? ரெண்டும் தான். இதுல உனக்கு என்ன இவ்வளவு வருத்தம் இருக்காதா? ஒரு வருஷமா ரெண்டு வருஷமா 300 வருஷம் நாங்க சும தாங்கினப்போ நீ வரல. அந்த கலெக்டர் கிட்ட மட்டும் தனி கரிசனமா? அது கரிசனம் இல்ல, அவ்வளவு பெரிய பொறுப்புல இருந்தும் அவர் வச்சிருக்கிற நம்பிக்கை அசாதாரணமானது. துளியும் கர்வமும் துளியும் சந்தேகமும் இல்லாத எல்லா இடத்துலயும் நான் இருப்பேன் உனக்கு தெரியாதா? அப்போ என்கிட்ட அதெல்லாம் இருக்கா? இப்ப எதுக்கு இந்த கேள்வி? உன்னை விடுவிக்க தானே நானே வந்திருக்கேன். ஒன்னிலிருந்து மீண்டாலும் இன்னொன்னு இருக்குதே. என்ன? போலீஸ்காரன் வந்திருந்தானா? கவலைப்படாத, பிரசிடென்ட் வீட்டுல இருந்த கரிப்பான இப்ப கரிப்பானையா இல்ல. போய் பாரு, எல்லாம் தெரியும். அம்மா அவசரப்படாத, அதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு முக்கியமான கடமை இருக்கு. ருத்ரனோட கடமையும் தொடங்கணும் இல்லையா? என்ன என்னமா சொல்ற? ருத்ரனுக்காக சிவராத்திரி வரணும்னு காத்திருக்க வேண்டிய தேவையே இல்ல. சிவராத்திரி கணக்கே வேற. அப்படின்னா இன்னைக்கு ராத்திரி நீ ராணி பங்களாவுக்கு போ. அங்க ஒரு புது கணக்கு ஆரம்பமாக போகுது. ஆமா, இன்னைக்கு அந்த பழைய கணக்கு ஒரு முடிவுக்கு வரப்போகுது. வேண்டாம் திலகம், இன்னைக்கு நீ வர வேண்டாம். அம்மா நீ வா. நானா? ஆமா, புறப்படு. சுந்தரம், திலகம் இருக்கும்போது நான் எதுக்கு? காரணம் இல்லாம உன்னை வர சொல்வேனா? புறப்படுன்னு சொல்றேன்ல. புரியும்படி சொல்லுமா. ஐயோ.